தமிழ் தேசிய பேரியக்க மதுரை கிளையின் துடிப்பு மிக்க தோழர் மலையரசன் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். உறவுகள் அனைவருக்கும் மாலை நல்வணக்கம். பிப்ரவரி 25 இன்று தமிழ் தேசிய நாள். அனைவருக்கும் தமிழ் தேசிய நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் தமிழ் தேசிய பேரியக்கம் பெருமகிழ்வு கொள்கிறது. பிப்ரவரி 25 1990 தமிழ் தேசிய பேரியக்கம் அன்றைய தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சியாக செயல்பட்டு வந்தது. அன்று தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு நடத்தப்பட்டது. 1980-90 தமிழீழ விடுதலை ஆதரவும் தமிழீழ விடுதலை புலிகள் ஆதரவும் தமிழ்நாட்டில் பெரும் வளர்ச்சியை பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்த காலம். அந்த ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு தன்னுரிமை வேண்டும் என்கிற அந்த கருத்தாளமிக்க கருத்தை முன்வைத்து தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சி அன்று மாபெரும் கூட்டத்தை சென்னையில் நடத்தியது. அன்று தொடங்கி இந்த 30 ஆண்டுகளாக தமிழ்மொழி காப்பு, தமிழர் நலன், தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமின்றி உலக அரங்கில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளையும் தேசிய கண்ணோட்டத்தில் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்கிற புரிதலை தெளிவை தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசனும் பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களும் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள். கருத்தியல் களத்திலும் போராட்ட களத்திலும் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கருத்தியலின் முகமாகவும் முகவரியாகவும் இன்று வரை தொடர்ந்து கருத்தாளமிக்க கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். அவர்களுடன் ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய தோழர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நன்றியை இந்நேரத்தில் நவல்கிறேன். இன்று இங்கே நாம் கூடியிருப்பது தமிழ் தேசிய நாள் வாழ்த்துக்களை கூறுவதனோடு நீரின்றி இந்த உலகம் அமையாது என்பதை தமிழ் பேராசான் வள்ளுவர் பெருந்தகை நமக்கு எடுத்து இயம்பியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு நீர் ஆதாரங்களில் மிக முதன்மையானது காவிரி. அந்த காவிரி நீரை தமிழ்நாட்டிற்கு வரவிடாமல் தடுத்து தமிழ் நிலத்தை பாலைவனமாக்கிட துடிக்கின்ற ஆரிய கட்சிகளாகிய பாசகவாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் மாநிலத்தின் உரிமைகளை அடகு வைத்துவிட்டு எல்லா உரிமைகளையும் நாங்கள் மீட்டு தருவோம் என்று பேசிக்கொண்டிருக்கிற திராவிட கட்சிகளாகட்டும் தொடர்ச்சியாக தமிழருடைய உரிமைகளுக்கும் தமிழருடைய பண்பாட்டை சீர்குலைப்பதையும் தொடர்ச்சியாக இங்கே திராவிடம் செய்கிறது, அங்கே ஆரியம் செய்கிறது. திராவிடம் என்றால் என்ன என்று கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கத்தை சொல்வார்கள். உண்மையில் திராவிடம் என்றால் என்ன என்பதை தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மூலவர்களாக இருக்கக்கூடிய ஐயா பேமாவும் கீவேவும் தெளிவாக சொல்வார்கள். ஆரியத்தின் இளைய பங்காளிதான் திராவிடம் என்று. இந்த கருத்தை தமிழர்கள் நன்கு புரிந்து உள்வாங்கிக் கொண்டு செயல்படாதவரை தமிழர்களுக்கு எழுச்சி என்பது எப்போதும் எழாமல் பார்த்து கொள்வார்கள் திராவிடம் ஆரிய கூட்டணி. இதனுடைய நீட்சியாகத்தான் பதவிக்காலம் முடிந்த பிறகும் எஸ்கே கல்தர் மீண்டும் அவருக்கு காவிரி ஆணையத்தினுடைய தலைவராக ஐயா மோடி அவரை நியமித்திருக்கிறார்.
பாஜக காங்கிரஸ் எவ்வாறு தேசிய இனங்களுக்கு எதிராக செயல்படுகிறதோ அதையே தான் திராவிடம் என்ற பெயரில் 70 ஆண்டுகளாக இங்கே திராவிட கட்சிகள் செய்து வருகின்றன. இதே பிப்ரவரி மாதம் 16 நாள் காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் தஞ்சையில் மாபெரும் ஒரு போராட்டம் நடந்தது. அது பெருமளவு மக்களுக்கு கவனத்தை ஈர்த்தது. அப்போராட்டம் தமிழர்களுக்கு காவிரி நீரை தரக்கூடாது என்று செயல்படக்கூடிய நயவஞ்சகமாக செயல்படக்கூடிய கல்தரை கண்டித்து அவருடைய உருவ பொம்மை எரிப்பு போராட்டம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று இங்கே இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தோழர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். பெத்தானியபுரம் பகுதிகளில் வாழக்கூடிய பொதுமக்களும் தோழர்களும் அரசியல் தெளிவு கொண்டவர்கள். பன்னெடுங்காலமாக அரசியல் புரிதலுக்கு இந்த இடம் இந்த களம் பழக்கப்பட்ட ஒன்று. ஆனால் ஆரியம் திராவிடம் என்ற இரட்டை குழல் துப்பாக்கியை இரண்டும் ஒன்று என்பதை புரிந்து கொண்டு எதிர்க்காதவரை தமிழ் மொழிக்கும் தமிழருடைய நிலத்துக்கும் பாதிப்புதான். காவிரி நீரை கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டம் தொடக்கமாக ஒரு கோரிக்கையை தமிழ் தேசிய பேரியக்கம் வைக்கிறது. காவிரி ஆணைய தலைவர் எஸ்கே கல்தரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இது தலையாய கோரிக்கை. அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இன்று வரை முழுமையாக ஒரு முறை கூட செயல்படுத்தவில்லை ஆரிய கட்சிகள். அதை கேட்டு பெறும் துணிவும் இங்கு ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய இதுவரை ஆண்ட கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிடத்திற்கு இல்லை. ஆகையினால் உச்ச நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பை படி தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய காவிரி நீரை உடனே பெற்றுத்தர தமிழ்நாடு அரசை அதற்கான முனைப்பை செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சரிவான கருத்துக்களை தோழர்கள் வழங்குவார்கள். பேச வாய்ப்பு அளித்த தோழர்களுக்கும் கேட்டு கருத்துக்களை செவிமடுத்த உறவுகளுக்கும் நன்றி. மிக தெளிவாக தமிழ் தேசிய நாளையும் காவிரி சிக்கலையும் பற்றி முதல் பேச்சு இது எங்கள் தோழர் மலையரசன் அவர்களுக்கு என்று நான் நினைக்கிறேன். அந்த பேச்சு வந்து மிக சிறப்பாக இருந்தது. அவருக்கு மிக மிக நன்றி செலுத்தி பாராட்டுகின்றேன்.